இந்தா, சுவாமி மால பாதம் படக்கூடாது, போட்டு மேல வீசு. இருங்க இருங்க, நீங்கெல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்த வாத்தியார்தானே? ஆமா, அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கிருஷ்ணன் என்ன அஞ்சம்னா அஞ்சு அஞ்சாறு பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல மாமிய பாக்க முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ அம் எ பிராமின், அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கள யாரு? நீங்களும் பிராமணால் தான், ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்ச பாத்திரம். பஞ்ச பாத்திரம்னா இவ்வளவு உண்டு? அது என்ன இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும். ஆனா எங்கள மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். பெக் யூ பார்டன், ப்ளீஸ் கிவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நோ நதிங்ஸ். பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல். பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்ச கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச் ஸ்பாயில் ஆயிருக்கு. அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உங்க வயசு குழந்தைகள்லாம் இருந்தா பஞ்சபாத்திரம் கூட கேட்டேன், யாருக்கும் தெரியல திரு திருன்னு முடிக்கிற. அருக்காரே, விஷயத்துக்கு வாங்க. பசு புசு இங்கிலீஷ் பேசுறியோன்னு இங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட், 10% கரெக்ட். சமத்து இதாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தலா, வேற என்ன வேணும்? கோமியம் கோமியம் கோமியம், புரியுதா? சரி சரி சரி, ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரு. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல அடிக்கடி தொல்ல கொடுக்கறேன்னு புரியுறது, இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு, நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க, அம்மா லட்சுமி வாழலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்கா நான் சொன்னதோ இல்லையோ? கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா நீங்க தானே லட்சுமி? இல்லைங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ? லட்சுமி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற, டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு, வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம்
என்ன நீ காமிச்சு குடுத்துறாத நானா ஏ ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரே அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர் கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார் இந்த ஃப்ராடு ஃப்ராடு அப்போ சரியா போச்சு நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிரும் ஓகே ஓகே சரி பத்தாணி ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க என்ன ஆபத்து நமஸ்கரத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தடவை இதே வீட்ல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில குட்டிட்டாரு இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா பவித்ரம் த்ருத்வா கம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் ஜதர்புஜம் பிரசன்ன பதனம் ஜாயேத் பர்வ விஷ்ணோபதாந்தகே சொல்லிக்கொடுக்கல சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா அதுக்கு தான் 25 ரூபீஸ் பேசினா நீங்க வேணா சுவாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும் அப்ப என்னோடதுதான் ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடின்னு இருந்தேன் அம்பி யாரு என்னன்னு நேக்கு தெரியாது எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான் அப்படியே அழிச்சுட்டு வந்துட்டேன் மன்னிச்சுங்க எழுந்து அப்படி ஓரமா நில்லு இல்ல நான் புறப்படுறேன் இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது போய் நில்லு பிராணாநாயம் வேற எந்த ஜாப்பும் கிடைக்கல புரோகிதம் பண்ண வந்திருக்கேன் வேதம் படிக்கிறது புரோகிதம் பண்ண போறது இதெல்லாம் நம்ம வாழே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஐ அப்ரிஷியேட் இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி இல்ல வேண்டாம் நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு ஏன் இல்ல இன்னைக்கு நான் குட் டைம் ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா சரி தந்தையில் மீனு வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா பக்கா லோக்கல் பாஷ மாதிரி தெரியறதே கரெக்ட் நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி அவ வர வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சி வரந்தது சட்டுன பிக்கப் பண்ணுட்ட இருங்க இருங்க இந்த மீச கூட அங்க தான் பிக்கப் பண்ணேடா மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தே இன்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம மம்மட்டியா மாதிரி மீச வச்சிட்டு வந்திருக்க இது என்ன பிராமண லட்சணமா ஏ பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சிட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இருங்க ஒண்ணு இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமயம் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதாவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ
என்ன விட மட்டமான பாஷை பேசுறீ? ஆமா, இப்ப எங்க காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம் பாட்டியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ தபையில பண்ண போற. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பாக்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறே? உன் ஆத்துக்கு போ. ஏ ஆத்துக்கா? அப்ப இது யாரோ குத்தகைக்கு எடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ திருட்டு முண்டா, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன ஏயா, தனி சமையல் கௌரவமா சொல்லிட்டு பாத்திரம் பண்டமல்ல அலம்பரத்தா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் எந்த திருண்ட? கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். பத்து பரதேசிகள் கிடைக்கல, ஒன்பது பேர் தான் கிடைச்சா, அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டு போ. ஏன் எதுக்கு? ஐயோ அம்மா, ஏ எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்க, அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கன்னு சொல்ல போற. சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நீதான் உள்ள கூப்பிட்டேன். அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையெல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைகுறை ஆயின் இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு? ஒரு மூணு வயசு இருக்குமா? ஐயோ, இருபது வயசா இருக்குதா? நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சது கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன், அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கம் நான் வட பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல, இருங்க இருங்க. அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்த, அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்க, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்கோ. மாமி கை நீட்டுங்க. எதுக்கு? கைய நீட்டுங்க சொல்றேன். ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம், அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நானா செஞ்சேன். என் பொண்ணு கூட உன மாதிரி தான் சொன்னா, அதை நினைச்சேன். உருவி மராஜரே, நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன? நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க. எவ்வளோ உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே. விளக்கறிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி? எங்க குப்பத்துக்கு எழுத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க, இவனும் விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனும் விவரம் கிட்ட தரமா, இவன் பையனுக்கு நாலஞ்சு விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் கோரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டாருங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நம்ம காருக்கு இருக்காங்க. ஐயர் சாமி, நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்க உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்கார். மறுபடியும் மறுபடியும் அவரையே. உபகாரம் செய்யலைனா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம்.
மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிசை 250 ரூபாய் ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிசைங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி. முருகா 690 வெறும் 90 பைசா. காலம் காத்தால ஒரே ஒரு காப்பியா? மீதி 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ், வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, இதா 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபா சார். ஏய், பணத்தை புடி முதல்ல. அது இல்ல சார், முதல்ல பணத்தை புடியும் ஓய். இல்ல சார், நான் என்ன பட்டத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா? தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர், இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? எம்பிபிஏ படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு நட்டுறது, கால் அடைக்கிறது தானே? ஓ, எங்கேயாவது போய் பத்திரிகையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்ல. இன்னும் வேடிக்கை போயா? ஏ பசங்களா, நாளை ஆறுது, சீக்கிரம் வாங்கடா. பழமெல்லாம் வாங்கோ. மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்க அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? கூடல கழட்டு பட்டியாளி. உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ. முஸ்லிம் புள்ள இருக்கு, அதையும் அப்படி எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா? குட். இரு இரு, ஒரு பேர் இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவில் யார பார்த்தாலும் தலாமலக்கம் தலாமலக்கம் போடணும். அவப நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, எந்த ஏரியாடா? சர்ச் பார்க். உண்டோ? சர்ச் பார்க்கு குள்ள இருக்குடா. இல்லையே, போடு. இது கூட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்மால அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யார் யாரு? நான் நம்பிக்கேஷ்டா, மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா அவளை வந்திருக்காது. ஏ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விற்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா? ராஷ்டிரி பவன். ஸ்டேட்னா? கோட்டை. இது அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம். நீ பிஏ படிச்சதுனால ஓரளவுக்கு பட்ட நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ. ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ. பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கறதா? ஆமா, சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்கம் வச்சிருக்க பச்சனங்கள். பிராமணாலே சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா? இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன். நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு புண்ணும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே. என்னங்க ஒண்ணு பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? அதுக்கு தஞ்சை தாள் போல இருக்கே. அரஞ்சன பல்லுக்கள் எல்லாம் உந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புள்ளே போதும்னு சொல்லுமா? நாலு நாளைக்கு சோறு இல்லாம சிங்கி வச்சா தானே திரும்பி வர்றான். எனக்கு கைகால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு?
நீ என்ன பண்ற நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ ஒரு புளியல் போடு என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ பேசா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா, ஆனா இப்ப ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்காக பண சேர்த்தலான்னு மெட்ராஸுக்கு வந்தேன், ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இத நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும், ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெக்கப்படுவீங்க. நான் இத போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்ல அளவுக்கும் வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட், இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ வினாயரே, தேங்க்யூ. என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு சவ லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமே, புதுசா சவ வாங்கிட்டு வந்தேன், கடைக்கார சீமந்தியோட கொடுத்தான்னு நினைச்சுட்டு இருந்தேன், அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க. சாதாரண கோபால் யாருக்கும் தெரியாது, சங்கீத கோபால் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாருங்க. பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, குட். கண்ணன் கண்ணன், நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் 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 கண்ணன், கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான், வீசிடுவான், வா 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 வா. ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னயா பண்ணிட்டு இருக்க மாமி? இட்ஸ் எ கிரேட் இன்சல்ட் டு மீ. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. சும்மா இருடி, கோபால பத்தி உனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அத விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன், ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ அம் குவைட் பிஸி. அட, உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. பொண்ணு மியூசிக்ல பிஏ கோல்ட் மெடலிஸ்ட். டேய், உங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல, 500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாருறேன். ஆனா நீ எதுக்கு போட்டு போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்டே. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு, முடிஞ்ச வரைக்கும்
நேர்மையான வழியிலே நான் ட்ரை பண்றேன். ச ப ப ப பானு நிஜமாவே சங்கீத பாரம்பரியா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன். தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா. அவ தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே, என்னது? முனிய வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. மூட்டில புடுங்க புடுங்க புடுங்க. நோ, இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. பத்து பதினஞ்சு கரப்பாம்பூச்சியை பொட்டமா கட்டிக்க, அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி. சகல சுத்தி அவுட்டு. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இத விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா, அத புடுங்கி என் தலையில ஒரே போட போடுங்க. அதோட நான் அவுட். இதுதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே, நான் யோகினா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி பேதிக்கு மாத்திர எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள் தரமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொர என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன? எனக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண்ணு ஆபரேஷனுக்கு 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவண முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் எ பிரஸ்டிஜ் இஷ்யூ. என்ன கௌரவ பிரச்சனை? இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லியே, அது இன்னொரு தடவை சொல்லு. கோல்டன் வேர்ட்ஸ் cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நீக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சுயில பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side, definitely I am going to defeat you. யோ நிறுத்தியா, கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில? Shut your mouth man. என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? ரிதம் கோஸ்டி பான் ஓடுறது. அவளே உனக்கு வாசிக்க சொன்னா சரி பண்ணிடுவா. அதனாலதான் ட்ரம் கோஸ்டி புக் பண்ணேன். அது சரி, அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டு எப்படிங்க ஒத்து வரும்? நல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது, எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். பானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்கா கதை கோபாலா, பங்கா கதை. கிராமரான பொம்பளினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில் ஏறு, எல்லாம் தலைகளா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சச்ச, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ, ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்க இருந்து வரிக்கிட்டே? ஜோதி ஆண்டி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சாசா ரீரின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொர இல்லாத எப்படியா கர்நாடக சரி? புரியாம பேசாத. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டா. நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கற சொல்ல புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. போடிடாத, வந்து பாடு. ஏற்ற ராமேஸ்வரம் என்பது குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்டானே? ஒன்னும் தப்பு இருக்கிறதா? எனக்கு தெரியல. இல்ல இல்ல, ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே குருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. ராமாயணத்தை நான் தலைகளா புரட்டிருக்கேன், இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம கொடுத்து? நமஸ்காரம்.
வா கோபால். மாமி நீங்க இங்க வந்து பாக்க சொன்னதா சொன்னா அதான் வந்தேன். உள்ள குப்பை கூட இருக்கும், சுத்த மண்ண வர சொல்லிருப்பா, போய் பண்ணு. கொஞ்சம் நில்லு கோபால். நீங்க இப்படி வாங்க. என்ன இப்படி வாங்கோன்னு நீ உட்கார் கோபால். ஒண்ணுமில்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான். உதவியா இருக்கட்டுமேனு இவரை கூப்பிட்டேன், அது ரொம்ப உபதிரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா அண்ணா இது ரொம்ப பாவம், என் சர்வீஸ் என்ன, இவன் பயஸ் என்ன, டூ சான்சல் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டீ, ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலன் தான் சுத்த பிராமணன். யாரு இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதே, நீங்க போய் பெருக்குங்க. கோபால் நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதுல கலந்துகிட்டு இன்னையில இருந்து வெள்ளக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லைன்னு சபதம் எடுத்தோம். அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்ப எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இளக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற தோப்பனார் பண்டிதர். தந்திரத பண்டிதரோ? அதேதான் பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடும்பியும் தோப்பனார் கையில தான். என்றாடே கோபால், கோப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டு பேசுவார். ஏதானோ ஐயோ ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏயா இவ்வளவு பெரிய ரோடு இருக்கு, ஐயோ பிரேக் பிடிக்கலமா? சொன்ன கேளுமா, பிரேக் பிடிக்கலமா? சாமி ஐயா சாமி என்ன இரு இரு இரு, எப்ப பார்த்தால ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி என்னடா இருந்தால ஆம்பளை இல்ல, செருப்பு கீழ போடு பையா, சைக்கிள் எடு. இரு அவன பாத்துக்கறேன். இந்த ஜிலேபி கண்டதை இந்த ஆத்துல அதிகம் போலக்கு, வேற இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போன சாமி. ஏ சாமி உங்களுக்கும் இனிக்கும் ஆகாது, எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் ஆமா, நான் பிராமணன் ஒண்ணும் நேக்கு மீன் பிடிக்காது. பிடி 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 காலம் காத்தால ஏதோ தொட்டேன். அபச்சாரம் அபச்சாரம், நீ போ. நாம புடிச்ச மசலுக்கு மூணு கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தா காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு, இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்டா. திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும்? பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கிடைக்கு வா. மாட்டேன். ஏன் என்னது ஏங்கன்ட்டு? உன் உத்தியோகம் பாக்குறக்க நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். என்னடா பெரிய பிஏ இல்லன்னு சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும், 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா வாத்தா கறி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபாய் கொடுண்டா. சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சுட்டு போயிட்ட, அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசி ஒரு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால் சாமி. இல்ல கோபால் இங்க வா. மாமி இப்பதான் ரவா வாங்கிட்டு வந்தேன், கல்லு பொறுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா உக்காரு. இந்த இந்த மூணு புடவையில இன்னொக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டா டேய் அவ புடவைக்காரன், இவ பொம்மநாட்டு, மத்தியில நீ என்ன மணியாட்டுறியா? நியாயமான கேள்வி, இத புடிங்க. மாமி நான் வரேன். நீ உட்கார் கோபால். ஏ மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு. எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல் போட்டு வேற ஆரம்பிச்சியா? அய்யோ மாமி சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறாளே. நான் தான் அவனை கூப்பிட்டேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதான் பெட்டர்னு தோன்றது. ஏன் கோபால் எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால் எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏ மாமி உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தம் இல்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்க, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால் எந்த புடவை நல்லா இருக்கு? ரெண்டு புடவை செலக்ட் பண்ற மாமி. ஓஹோ உன் பாலுக்கு உங்க அம்மாக்கா? சரி சரி ரெண்டுக்கும் நானே காசு கொடுத்துறேன். எந்த ரெண்டு புடவை?
இத பானு குடுத்துருங்க இது எங்க அம்மாக்கு இல்ல என் அத்த பொண்ணு அத்த பொண்ணா என் அத்த பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா அவ கொஞ்சம் மானிரந்தா இருந்தாலும் இந்த படவ அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் காசு குடுத்துருங்க இரு இரு என்ன ஏய் எப்ப பாரு திருட்டு முளை முழிச்சிட்டு பம்பற யார் திருட்டு முளை நான் ஒண்ணும் பம்ப கிடையாது பின்ன என்ன பாத்து ஏன் ஒளிற யார் நானா ஒளிஞ்ச காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு இருக்க நிஜமாவே அதுக்காக தான் நின்னியா இத நானே நினைக்கு ஒரு அத்த பொண்ணு இருக்கா அவள தான் கட்டிக்க போறேன்னு ஓபனா சொல்லிட்டேன்ல பின்ன எதுக்கு எப்ப பாரு கொளக்கடையிலே சுத்திட்டு இருக்க நில்லியா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு நோக்கு ஒரு அத்த பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு படவ வாங்கல அந்த படத்தை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன் அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன பாய முடியா நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல உன்கிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே ஷட் அப் ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற குழம்பு கொதிக்கிறது அப்புறமா பேசுவோம் நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன் உனக்கு குழம்பு ப்ளீஸ் பானு நான் பொள்ளங்கா உரிக்கணும் முட்டைக்கோஸ் நறுக்கணும் ஐயோ பொள்ளங்கா 1 ரூபாய் ஐயோ முட்டைக்கோஸ் 2 ரூபாய் உண்மையே சொல்லு நீ என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற ஐயோ வைஸ் பையர் கடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றியே யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா எதுக்கு நான் வெளிய போறேன் தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களே எதுக்கு அம்மா கூப்பிடுற பல்லாங்குழி ஆடுறதுக்கு சரி இப்போ என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார் மாட்டேன் இப்போ நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன் என்ன சரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்க ஐயோ ஏன் டைரி இருக்கிற பேப்பரா ஏய் ஏன் டைரி இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச இரு என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல இத படிக்கிற இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல குடு அப்பா இரு எதுக்கு அப்பா கூப்பிடுற உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு வேண்டாம் நமக்குள்ளே பேசி ஒரு முடிவு போறலாம் படிக்கிற பொறுமையா கேளு என் இதய வானின் உதய நிலவே பானு நீ எங்கோ நான் எங்கோ நீ ஒரு நந்தவனம் ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன் இல்ல அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன எழுதிட்டேன் நிச்சயமாக சொல்கிறேன் பானு இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டான் நானே கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன் அது என்னைய அது லேசா அது செல்லமா இப்படி கிள்ளுறது இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன் ஏயா நான் தான் இந்த ஜென்மத்திலே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம் இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டான்னு சொல்ல போறேனா பானு எனக்கு உனக்கு எந்த விதத்திலும் சரியா வராது என்ன நான் ஒரு மாமிச பட்சி அதனால என்ன கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனலாம் சாப்பிடுவாளே ஐயோ என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறிய பானு உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார் உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்கு 10000 ரூபாய் பணம் கொடுத்தார் உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது ஐயோ எனக்கு எடுத்ததைய தப்பு காதலிச்ச என்ன தப்பு என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய் சார் நான் உங்க பொண்ணு ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கறேன்னு பிராங்கா சொன்னினா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ செருப்புலயே அடிப்பார் ஐயோ அனவசியமா பயப்படாதயா ஏன் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கறேன் வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு வேற காரணம் வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிள்ள கிடப்பா தயவு செஞ்சு என்ன விட்டு யோ புரியாம பேசாதியா நோக்கு என்னைய குறைச்சல் எங்க அம்மாவுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டயா படிப்புக்கு படிப்பு இருக்கு பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி நேக்கு இந்த பிராமண மாப்பிள்ள தான் வேணும் பிராமண அய்யய்யோ பிரச்சனையே அதுல தான் இருக்கு பானு என்னால முடியாது பானு முடியாது முடியாது ஒரு சின்ன கேள்வி என்ன கோபாலன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையே எதுக்காக அதை கேக்குறேன்னா கோபாலனும் வெளியூருக்காரன் அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது நாளைக்கு அவன் பிராடு கிரிமினல் டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வையு அப்ப என்ன செய்வ நீக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அப்படி எதுவும் செய்தி வராது ஒரு வேளை பிராடுன்னு செய்தி வந்தது புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி நானும் பிராடு எடுப்பறேன்
ஓகே. என்ன அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளா கிச்ச மாச்சான் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்த வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சிட்டாரா? ஏன் கிருஷ்ணயர், நிஜமா என்னை பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன், 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10% இந்த பூனூல் சமாச்சாரம் தானே? எஸ் கிருஷ்ணயர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. டேய் டேய் டேய், பாணுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணயர், எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு, என்ன விடுங்க. டேய், பெண்ணை திரண்டு வரும்போது தாலிய உடைக்க பாக்குறேடா. ஐயோ, சொன்னா கேளுங்க கிருஷ்ணயர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, நான் ஓடிறேன். எது இஷ்டம் இல்ல கிஷ்டம் இல்லன்னு சத்தம் வருது? மாப்பிள்ள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாரு. எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான். நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். ஐயர் பொண்ணே பானு, நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்லை.